எக்ஸ்கியூஸ் மீ மேம், மேம் மேம் ஒரு நிமிஷம், அவங்களே எதுக்கு போறீங்க சார்? இன்னொரு பர்சன் தேவைப்படுற, அவங்க கார் வேணுமா வரணும் அப்படின்னு. இல்ல யாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம் மேம். ஒரு குட்டி மேஜிக் ட்ரிக் பண்ணிருக்கேன், நான் ஒரு மெஜிஷியன். ஸோ வந்துட்டு ஐ எம் சர்ச்சிங் ஃபார் திஸ் லைக் அவருக்கு கார் தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் இல்லை, ப்ளீஸ் ஒன்ஸ், ப்ளீஸ், தேங்க்ஸ். இல்லை மேம், ப்ளீஸ் மேம், நாட் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் விடுங்க. டைம் ஆகுது, ப்ளீஸ் கொஞ்சம் இது ஒரு ஒரு வி வில் ஹெல்ப் யூ. டைம் இல்லை, பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வராங்கன்னா அவங்களோட நீங்கள் வெலை போகிறது கூட கார் யூஸ் ஆகும். ப்ளீஸ் ஒரு தடவை சார்ஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் மேம். நான் அங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், பத்து நிமிஷம் யா ஃபைவ் டு டைம் இருக்கு. மேம் இதெல்லாம் என்ன மேம், இது கார் எங்கே மேம்? ஆ சார், காரை காட்டுற சார். மச்சான் நீ சொன்ன மாதிரி கோத்து விட்டுட்டேன், ஹேவ் ஃபன், ப்ரோபோஸ் பண்ணிட்டு பாய். ஏய் யார் மணி? ஹலோ மேம், சாரி மேம், யாரும் தெரியல, அவங்க அவங்க தான் வந்துட்டு கார் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, டக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஹேய் எனக்கு தெரியாது மேம் கிளம்பிட்டாங்க எனக்கு தெரியாது மேம். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குங்க சொன்னா கேளுங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்புறம் என்ன இதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணி வச்சு? நான் எங்கங்க பண்ணிருக்கேன்? அந்த பொண்ணு பண்ணிட்டு போனதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க எல்லாம் என்ன திருப்பி கூப்பிடலா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மரியாதையா அவித்து விட்டுருக்கு இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா அவன் என்ன சொல்லிட்டு போனா, உன்னை எப்படி மச்சான் கூப்பிடுவான் என்ன நினைச்சு? தெரியலங்க, யாருனே தெரியலங்க, வந்தாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் எங்க பண்றது? கீ எடுத்துட்டு போயிருச்சு இந்த அம்மா, ஆளை காணுங்க. கேக்குறேன், இப்படிதான் வந்து ஒரு பொண்ணை வந்து விலங்கு போட்டா யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? லூசாயா நீ? ஏய் எனக்கு சிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து அப்ப நாங்க எல்லாம் மட்டும் என்ன தெரியாம தான் கேட்டுருக்க, சிஸ்டர் இருப்பாங்க, மண்ணு இருப்பாங்கன்ட்டு. மரியாதையே அது கலட்டி இருக்கு இல்லன்னு வச்சு போயேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. உங்க வீட்டுல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்கா, மண்ணு இருக்கான்ற, அப்புறம் என்ன எதுக்குடா இந்த மாதிரி பண்ணி தொலைச்ச? அவன் என்ன பார்த்து முட்டாள் மாதிரி இருக்கான் உனக்கு. டைவு செஞ்சு எடுத்துரு, எனக்கு வேலை இருக்கு ஓகேவா? உங்க கூட போராடுறதுக்குலாம் நேரம் இல்லை. சொன்னா புரிஞ்சுக்கங்க, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, சொல்லிட்டேன் நானு. அவங்க எல்லாம் வந்தாங்க, நீ பொறுமையா இருக்க. நான் உங்ககிட்ட இப்படி நிக்க வச்சு பேசிட்டு ஜாஸ்தி. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லூசாயா நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன பண்ணுற கதையெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன பண்ணு? அவுத்து விட, எனக்கு தெரியாது. அதுக்கு இப்படி இருங்க, கல் எங்க மேம்? ஒரு நிமிஷம் இந்த சைடு வாங்க மேம். நான் நடு ரோட்ல வந்து உட்காரணுமா உனக்கு? மேம் உடைக்கணுமா வேண்டாமா மேம்? இப்படி இருந்து நான் எப்படி மேம் கட் பண்றதுதா? அதெல்லாம் தெரியாது. என்ன நடு ரோட்ல உட்கார சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுவியா ஒரு பொண்ணை? அதான் கூப்பிட, போன் பண்ணி கூப்பிடு, எங்க போறதுன்னு தெரியல எனக்கு. அவங்க யாருன்னே தெரியாது மேம், அவங்க போனதுக்கு நான் என்ன மேம் பண்றது? பார்த்து பைத்தியம் மாதிரி இருக்க உனக்கு. ஏய் ஏதாவது பண்ணி தொலைடா, நல்ல மாடு மாதிரி நின்னுட்டு இருக்க. செகண்ட் மேம், கொஞ்சம் கை மட்டும் கீழே வைங்க மேம் ப்ளீஸ் மேம். இதை உரைக்கணும் மேம், என்ன டாக்கிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் மேம், கொஞ்சம் ப்ளீஸ் மேம், உட்காருங்க மேம். ஏன் உட்கா படுத்துருவா இங்கேயே? ஏதாவது பண்ணு.
ஆனால் இப்படி அடிக்கிறது கொஞ்சம் உடைய மாட்டீங்க. வெயிட் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் மேம் கொஞ்சம் அடுத்துக்கா. என்னங்கிறேன்